பாக்யலட்சுமி சீரியலில் மயு வந்து படியில் உட்காந்துருக்காங்க. அந்த டயத்தில் வர பாக்யா வந்து என்னம்மா என்னம்மா இங்கே உட்காந்துருக்குன்னு சொன்னோன்னா சரி வா அப்படின்னு கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போய் ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு. அந்த டயத்தில் வர ஈஸ்வரி பாட்டி இவளுக்கு இருந்து ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னா இங்கே வாங்க அம்மா சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு வந்து அவள் சின்ன பொண்ணு அவர்கிட்டலாம் இப்படி பேசாதீங்கன்னு சொன்னோன்னா ஈஸ்வரி பாட்டி உனக்கெல்லாம் ஒரு வேலையே கிடையாது அறிவே கிடையாது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து மயுக்கு வந்து டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்காரு நம்ம கோபி. அந்த டயத்தில் உள்ள வர இனியாவை பார்த்தோன்னா ராதிகா வந்து அப்படியே வந்து கொஞ்சம் ஏற்றி விடுறாங்க. நல்லா கேளுமா நல்லா கேளுமா அப்படின்னு சொல்லி மயுக்கை ஏற்றி விட இனியா வந்து நேராக போய் பாட்டிக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா ஈஸ்வரி பாட்டி இனியாவை கூட்டிகிட்டு வந்து கோபியை திட்டி நீ முதல்ல இவளுக்கு சொல்லி கொடுறா இவ தான் அவன் பொண்ணு அவளுக்கெல்லாம் எதுக்கு சொல்லி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை வந்து படிக்க உட்கார வச்சிடுறாங்க. அவளை வேணால் டியூஷன் அனுப்ப அவள் சின்ன பொண்ணு தானா இவ தான் ப்ளஸ் டூ படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிவிட்டு கீழே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் காண்டான ராதிகா நேராக கிச்சனுக்கு வந்து பாக்யாக்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. என்ன உன் பொண்ணை விட்டு தூண்டி பார்க்குறியா அவளை வந்து வளைக்க பார்க்குறியா அப்படின்னு கேட்டவொன்னா பாக்யா இதெல்லாம் எனக்கு வேலையே கிடையாது ஏன் அத்தை மேலே வந்து ஏதாவது சொன்னாங்களா அவங்க ஏதாவது சொன்னால் கோபத்தை அவங்க மேலே காட்ட தெரியாமல் ஏன்ட்ட வந்து காட்டுறியா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எபிசோட் இத்தோடு முடிஞ்சிருக்கு.